Hello friends, welcome. Welcome to Tamil Display. இன்னைக்கு நம்ம ரொம்ப கருணையோட நடந்துக்கிட்ட சில விலங்குகளை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் பண்றதுக்கு பெரிய மோட்டிவேஷன் கொடுக்குது. அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஜமானரை விட்டு கொடுக்காத நாய் கீழே படுத்திருக்கிறார்ல, இவரோட நாய் தான் இது. இவரு கடை தெருவுக்கு வரும்போது இந்த நாயும் அவர் கூடவே சேர்ந்து வாக்கிங் வந்திருக்கு அவருக்கு பாதுகாப்பா. ஆனா கடைக்கு வந்த இவரு அப்படியே டாஸ்மாக் போய் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. போதை தலைக்கேறி வீடு எது, வழி எது, பாதை எது எதுவுமே அவருக்கு தெரியல. அவரால் நடக்கவும் முடியல. நடு தெருவுல அங்கேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு துணையா வந்த அவரோட நாய் அவருக்கு பக்கத்திலே உட்கார்ந்து அவரை பாதுகாக்க ஆரம்பிச்சிடுச்சு. நடு ரோட்ல படுத்திருந்ததுனால எல்லாரும் சேர்ந்து அவரை எழுப்புறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா யாரையும் பக்கத்துல வரவே விடலையா அந்த நாய். அதோட எஜமானர் தூங்கிட்டு இருந்தாலும் சரி, சுத்தி இவ்வளவு பேர் நின்னுட்டு இருந்தாலும் சரி, யாரையும் பொறுப்படுத்தாம தன்னோட கடமையா அவரை பாதுகாக்கிறத முழு முயற்சியோட செஞ்சுட்டு இருந்திருக்கு. குட்டிய மறக்காத பூனை மனிதனா இருந்தாலும் விலங்கா இருந்தாலும் தாயானதுக்கு அப்புறம் குட்டிகளை மறக்கிறதே இல்ல. எவ்வளவு தடைகள் வந்தாலும் எப்பாடு பட்டாவது குட்டிகளை காப்பாத்தணும் அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருப்போம். அப்படிதான் இந்த தாய் பூனையும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்ததுக்கு அப்புறம் அதோட குட்டிக்கு உணவு கொடுக்கற வேலையை மட்டும் அது நிறுத்தவே இல்ல. ஏன்னா இதோட கால பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அதால ஒரு காலை கீழே ஊனி நடக்கவே முடியல. மூணு கால்களால தத்தி தத்தி போயிட்டு இருக்கு. இது இப்போ ஒரு இடத்துல இருந்து ரெஸ்ட் எடுக்கணும். ஆனா அப்படி ரெஸ்ட் எடுக்க முடியாது. அதோட குட்டிகளை காப்பாத்தி ஆகணும், அதுக்கு பசிக்கும். இதனால உணவு தேடி வெளியே வருது. இதை பார்த்த ஒருத்தர் அதுக்கு நிறைய மீன்களை கொடுத்துருக்கிறாரு. இந்த பூனை அந்த மீனெல்லாம் எடுத்து அதோட குட்டிகளுக்கு கொடுத்துருக்கு. அப்படியே இந்த பூனையை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்கிறாரு. அதோட குட்டிகளையும் அங்கே தூக்கிட்டு வந்து தாய் பூனையையும் குட்டி பூனையும் உணவு கொடுத்து பராமரிச்சிருக்கிறாரு. நன்றி மறக்காத ஞாபக சக்தி கொண்ட சிங்கம். இந்த சம்பவம் ஆஸ்திரேலியாவில் நடந்தது. 1969 ஜான் அப்படிங்கிற இந்த நபர் மோசமான நிலைமையில இருந்த இந்த சிங்கத்தை மீட்டெடுத்து இந்த நேஷனல் பார்க்குக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ இந்த சிங்கம் ரொம்ப குட்டியா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ஜான் கொஞ்ச நாள் தான் இங்க இருந்தாரு, வேற இடத்துக்கு மாறி போயிட்டாரு. திரும்பவும் 1971 இந்த நேஷனல் பார்க்குக்கு அவர் வந்திருக்கிறாரு. அவர் வரத பார்த்தது தான் உண்டு இந்த சிங்கம் வேகமா ஓடி வந்திருக்கு. இந்த ரெண்டு பேருக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி தெரியாதவங்க இந்த சிங்கம் அவரை பார்த்து ஓடி கடிக்க தான் போகுது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அது ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு பாச மலைய பொழிஞ்சிருக்கு. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது இந்த சிங்கம் இன்னும் நம்மள மறக்கல அப்படின்னு. அவரை அவ்வளவு துல்லியமா ஞாபகம் வச்சிருந்தது அவருக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் பார்க்கும்போது இந்த சிங்கம் ரொம்ப குட்டியா இருந்திருக்கு. இந்த நன்றி மறக்காத சிங்கத்தோட பேரு கிறிஸ்டின். இத்தனை வருஷமா இந்த சிங்கமும் அவரை பாக்குறதுக்காக அவரை மிஸ் பண்ணி தேடிக்கிட்டே இருந்திருக்கு. நண்பனுக்கு உதவி செஞ்ச முயல். முயல் பூனை இந்த ரெண்டுமே ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ஒரு பெட் அனிமல். நிறைய பேர் விரும்பி வளர்க்குறாங்க. இங்க ஒரே வீட்டுல முயலும் இருக்கு பூனையும் இருக்குது. இந்த பூனை அந்த பக்கமா போய் இங்க வர முடியாத அளவுக்கு மாட்டியிருக்கு. அங்கிருந்து அதோட கையை மட்டும் விடுது பாருங்க. கையை மட்டும் விட்டு பூனை சத்தம் போடுறத கேட்ட அந்த முயல் உடனடியா ஓடி வந்து மண் எல்லாத்தையும் தோண்டி அதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இப்போ இந்த இடம் ரொம்ப பள்ளமாயிடுச்சு. இதனால பூனை ரொம்ப ஈஸியா இந்த பக்கம் வந்துடுச்சான். எப்படி ஒரு ஃப்ரெண்டு பாத்தீங்களா, எப்படி இந்த பூனை வெளியே வருது பாருங்க. இதுல முயலோட புத்திசாலித்தனமும் ரொம்ப அபாரமானதுதான். உதவி செய்த உராங்குட்டான். இந்த உராங்குட்டான் ஒரு நேஷனல் பார்க்ல இருக்கு. அங்க இருக்கிற தண்ணியில ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு எட்டி பாக்குது. அங்க ஒரு சின்ன பறவையோட குஞ்சு தண்ணியில அங்கங்க தத்தளிச்சிட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அது உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கு. இது உயிரோட தான் இருக்குதா அப்படின்னு ஒரு இலைய போட்டு இந்த உராங்குட்டான் செக் பண்ணி பாக்குது. உயிரோட இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் உடனடியா கையை போட்டு அதை தூக்கி மேல கொண்டு வந்திருக்கு. அதை அழுத்தி பிடிக்காம எவ்வளவு கவனமா மெதுவா மேல கொண்டு வருது பாருங்க. இந்த பறவை குஞ்சு ரொம்ப குட்டியா இருந்ததுனால அதை ரொம்ப மெதுவா தூக்கிட்டு வந்து தரையில விட்டுருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. நமக்கு என்ன எப்படியோ தண்ணியில போகட்டும் அப்படின்னு விடாம உடனடியே அதை தூக்கி தரைக்கு கொண்டு வந்து பாதுகாப்பா தூக்கி எடுக்குது பாருங்க. பாசக்கார கொரிலா. கொரிலாக்கள் நல்ல புத்திசாலித்தனம் நிறைஞ்சதுதான். இங்க இந்த பூங்காவில கூண்டுல இருக்கிற கொரிலா இது. இதோட பேரு கீகி. அங்க எமிலி அப்படின்னு பேர் கொண்ட ஒரு விசிட்டர் வந்தாங்க. அவங்க கையில 5 மாதமே ஆன ஒரு கை குழந்தை இருந்தது. ஒவ்வொரு விலங்கையா பாத்துட்டு வந்தாங்க. இந்த கொரிலா பக்கத்துல வரவும் கொரிலா பயங்கர குஷியா மாறி போயிருக்கு. எமிலிய அங்கேயே நிக்க சொல்லி அந்த குழந்தைய காட்ட சொல்லியிருக்கு. இது ஏன் இவ்வளவு ஆர்வமா இருந்ததுன்னா இந்த கீகி கொரிலாவுக்கு இப்பதான் குட்டி பிறந்திருந்தது. இதுவும் தாய் தான். எமிலிய கையில குழந்தையோட பார்த்ததும் இந்த கொரிலா உடனடியே தன்னோட குட்டிய கையில தூக்கி எனக்கும் குட்டி இருக்கு அப்படின்னு காமிச்சிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான், எனக்கும் இப்பதான் குட்டி பிறந்தது அப்படிங்கறத அது சிம்பாலிக்கா சொல்லியிருக்கு. இதை பார்த்த எமிலிக்கு இது ஒரு புது அனுபவமா இருந்திருக்கு. ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஒரு கொரிலா இவ்வளவு தூரம் புத்தி கூர்மையோடும் பாசத்தோட நடந்துக்குது அப்படின்னு. வழிகாட்டிய நாய். ஸ்கூல் முடிஞ்சு குழந்தைங்க வெளியே வரும்போது ரோடு கிராஸ் பண்றதுக்கு கண்டிப்பா யாராவது ஹெல்ப் பண்ணணும். டிராபிக் போலீஸ் இல்ல மனிதர்கள் யாராவது நின்று ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா இந்த நாயோட பேரு ஹீரோ. இந்த நாய் தான் ஸ்கூல்ல இருந்து வெளியே வரக்கூடிய குழந்தைங்களை ரோடு கிராஸ் பண்ணி விடுதான். இது ஒரு நாள் தன்னோட எஜமானரோட சேர்ந்து அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைய ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வர்றதுக்காக போயிருக்கு. அங்க போனதும் இந்த ஹீரோக்கு குழந்தைகளை பார்த்ததும் ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. குழந்தைகளுக்கு பக்கத்துல போய் நின்னு இருக்கு.
உடனடியா தன்னோட வீட்டையும் மறந்து ரோட் கிராஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. வண்டி எதுவும் குறுக்க வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக வண்டியை பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்குமா. அடுத்தடுத்த நாட்கள்ல இது அது ஒரு டியூட்டியாவே செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. டெய்லியுமே இந்த வேலையை மறக்காம செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்தவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியம். தன்னோட வீட்டுல இருக்கிற குழந்தைய பாதுகாத்தா ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம், ஆனா இது ஸ்கூல்ல இருக்கிற ஒட்டுமொத்த குழந்தைகளையுமே பாதுகாப்பா வழி அனுப்புது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா ரொம்ப கருணையோட நடந்துகிட்ட சில விலங்குகளை தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.